காயம் காரணமாக நாளை தொடங்கும் IPL கிரிக்கெட் தொடரை மிஸ் செய்யும் நட்சத்திர வீரர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2023 ஆண்டு IPL தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே காயம் காரணமாக வீரர்கள் விலகியிருப்பது பல அணிகளுக்கு முட்டுக்கட்டையாகி இருக்கிறது. எதிர்வரும் IPL தொடரை மிஸ் செய்பவர்களில் முதன்மையானவர் ரிஷப் பந்த். கடந்த ஆண்டு கார் விபத்தில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக ரிஷப் பந்த் உயிர் தப்பினார். இந்திய அணியின் எதிர்கால நம்பிக்கையாகவும் டெல்லி அணியின் கேப்டனாகவும் கர்ஜித்த பந்த் தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிறார். பந்த் இல்லாதது டெல்லி அணிக்கு பெரும் பின்னடைவுதான். பந்திற்கு பதிலாக டெல்லியை வழிநடத்த உள்ளார் வார்னர். காயம் காரணமாக IPL மிஸ் செய்யும் மற்றொரு நட்சத்திர வீரர் ஜஸ்பிரித் பும்ரா. முதுகு தண்டுவட பகுதியில் காயமடைந்த பும்ரா கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக விளையாடவில்லை. நியூசிலாந்தில் சமீபத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பும்ரா முழுமையாக இன்னும் குணமடையவில்லை. யார்கர் மன்னனான பும்ராவை இந்த ஆண்டு நீல ஜெர்சியில் பார்க்க முடியாது என்பதால் சற்று கவலையில் ஆழ்ந்துள்ளனர் மும்பை ரசிகர்கள். கைல் ஜேமிசன் சுமார் 6 அடி 6 அங்குலம் உயரம் கொண்ட நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளரான இவரை 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சென்னை. IPL தொடரில் பேட்டர்களுக்கு ஜேமிசன் கடும் நெருக்கடி கொடுப்பார் என்றெல்லாம் கருத்துக்கள் உலாவிய சூழலில் தண்டுவட பகுதி காயத்தால் விலகிவிட்டார் ஜேமிசன். ஜேமிசனின் விலகல் சென்னைக்கு ஏமாற்றம்தான் என்றாலும் அவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க வீரர் மஹலா சேர்க்கப்பட்டுள்ளதால் ஆறுதல் அடைந்துள்ளனர் ரசிகர்கள். பெங்களூரு அணி இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் வில் ஜேக்ஸை சுமார் 3.5 கோடிக்கு வாங்கியது. RCB-யின் ஆல்ரவுண்டர் யூனிட்டை ஜேக்ஸ் வலுப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தொடைப்பகுதி காயத்தால் ஜேக்ஸ் விலகிவிட்டார். நியூசிலாந்து வீரர் பிரேஸ் வெல்லை ஜேக்ஸுக்கு மாற்றாக பெங்களூரு ஒப்பந்தம் செய்துள்ளது. பஞ்சாப் அதிரடி வீரர் பேர்ஸ்டோ, மும்பை பவுலர் ரிச்சர்ட்சன், ராஜஸ்தான் பவுலர் பிரஷீத் கிருஷ்ணா ஆகியோரும் காயம் காரணமாக இந்த தொடரிலிருந்து விலகியுள்ளனர். இவர்கள் மட்டுமின்றி கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், பெங்களூரு வீரர்கள் ஹேசல் உட், ரஜத் பட்டிதார், சென்னை வீரர் முகேஷ் சௌத்ரி, கொல்கத்தாவின் லாக்கி ஃபெகுசன், லக்னோவின் மோஷின் கான் உள்ளிட்டோரும் IPL தொடரில் பங்கேற்பது கேள்விக்குறிதான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு இது கடைசி IPL தொடராக இருக்காது என்று மும்பை அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரோஹித் சர்மா, ஒவ்வொரு சீசனிலும் தோனியின் கடைசி IPL இதுதான் என கூறப்படுவதை தான் கடந்த 2-3 ஆண்டுகளாக கேட்டு வருவதாகவும், தோனிக்கு இருக்கும் உடற்தகுதிக்கு இன்னும் சில சீசன்கள் அவர் விளையாடலாம் என்றும் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். IPL-இன் பரம போட்டியாளர்களான சென்னை மும்பை அணிகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி மோதவுள்ளது குறிப்பிடத்தக்கது.